This is a government created by us to bring about good governance. But now what is happening? Now the Tamils are suffering. The police, which is supposed to control the curb the anti-social elements, now they have fired at the university students. So what is the cause? Even 2 weeks before, we met Sagalaratnayaka and said there are incidents in Chunnagam and Pusallava where innocent suspects are died in the remand prison. They are died in the remand prison, and we wanted Sagalaratnayaka to take necessary action. Now what has happened ultimately? Two university innocent students have been shot dead. We understand the police is attacked, but police is supposed to take action against the antisocial elements, whereas antisocial elements are attacking the police. Police is not in a position to safeguard the innocent Tamils. Therefore, this is the reason we wanted the government to deploy Tamil police, Tamil speaking police. We are not concerned whether they are Tamils or Sinhalese, but what we want is Tamil speaking police. We want Tamil speaking police everywhere. Otherwise, you can't continue with this good governance in this country. In the Vadakkal irukkindra makkalukku sudandhiramaga nadamada mudiyada or soolnilai uruvaagi irukkindrathu Vadakkile. Idhanai naangal vanmayaga kandikkindrom. Irandu naatkal munbu palgalai kalaga maanavargal iruvar போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் அந்த மாணவர்களும் பெற்றோரும் எவ்வளவு எதிர்பார்ப்போடு பல்கலைக்கழகத்துக்கு தங்களுடைய மாணவர்களை அனுப்பினார்கள், தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பினார்கள். இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்றது தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக, தங்களுடைய பெற்றோருடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்காக. இந்த ஜனாதிபதி கூறுகின்றார் அவர்களுக்கு நட்டையீடு கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். நட்டையீடு கடந்த காலத்துக்காக கொடுக்கப்படுமா அல்லது எதிர்கால கனவுகளுக்காக கொடுக்கப்படுமா என்பது இதுதான் எங்களுடைய கேள்வி. அதே நேரம் இந்த ஜனாதிபதி கூறுகின்றார் வடக்கில் இருக்கின்ற காணிகள் மீண்டும் கொடுக்கப்பட முடியாது என்று கூறுகின்றார், இராணுவத்தை மேலே பெற முடியாது என்று கூறுகின்றார். அண்மையிலே அங்கு இராணுவத்தார் சாதாரண உடையிலே சென்று வீடுகளுக்கு சென்று களவெடுத்திருக்கின்றார்கள். அதனை பிடித்த போது இராணுவம் அவர்களை தாக்கி இருக்கின்றது. எனவே இராணுவத்தை மேலே பெற முடியாத அரசாங்கம், காணிகளை திருப்பி கொடுக்க முடியாத அரசாங்கம் இப்போது நல்லாட்சி அரசாங்கம் என்ன முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த அரசாங்கத்திற்கு தான் போலீசார் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய போலீசாருக்குரிய ஆடையை அணிந்துவிட்டால், கையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டால் சட்டத்தை அவர்கள் கையில் எடுக்க முடியுமா என்பது எங்களுடைய கேள்வி. எனவே சட்டம் என்பது மக்களுக்குரியது, போலீசார் மக்களுடைய நண்பர்கள் என்று கூறுகின்றார்கள். 150வது ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கின்ற போலீசார் அந்த ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாகத்தான் யாழ்ப்பாணத்திலே அந்த இரண்டு இளைஞர்களை கொன்றார்களா? அதே போன்று புசலாவிலே ஒரு இளைஞன் போலீசிலே தூக்கிட்டு கொண்டு அவன் கொலை தற்கொலை செய்து கொண்டான் கூறியது போலீசார். அது உண்மை அல்ல, அதை போலீசார் தான் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கூறுகின்றோம். எனவே வடக்கிலே என்றாலும் என்ற மலையகத்தில் என்றால இளைஞர்களுக்கு எதிராக போலீசார் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சி நல்லாட்சியா என்பது தான் எங்களுடைய கேள்வி. எனவே நல்லாட்சியே தமிழ் மக்களுக்குரிய இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்த வேண்டுமென்றால், மக்களுக்கிடையிலே ஒரு உறவு ஏற்படுத்த வேண்டுமென்றால், சட்டத்தை கையிலெடுக்கின்ற இந்த போலீசாரை, சட்டத்தை கையிலெடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற இராணுவத்தினரை, சட்டத்தில் கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இனவாதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த கொடுக்கப்படுகின்ற இளைஞர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற நட்டையீடு அவருடைய எதிர்காலத்துக்கு கொடுக்கப்படும் நட்டையீடுகளா அல்லது கனவுகளை கொடுக்கப்படும் நட்டையீடா என்பது கேள்வி. எனவே தெற்கில் இருக்கின்ற நலன் விரும்பியராக, வடக்கின் மக்களுக்கு சுயாட்சி கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாக, அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் விரும்புகின்றவர்களாக நாங்கள் கூறுகின்றோம். வடக்கிலே நல்லாட்சி நிற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை கொடுத்து சுதந்திரமாக வாழக்கூடிய வழியை ஏற்படுத்தி மக்கள் சுதந்திரமாக நடமாட வழி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.